வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது பொன்னீலன் அவர்களின் ஈரம் சிறுகதை. மழை இறைச்சல், பஸ் மேல மழை மோதும் ஓசை, முன்பக்க கண்ணாடியில் தாரை தாரையாக மழை நீர் வடியுது, பஸ் வெளிச்சம் நுழைய முடியாம சாம்பல் நேரத்தில் மழை மூட்டம், பஸ் மெதுவாக ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. 11வது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுமா? இடது பக்கம் சாஞ்சு கண்டக்டர்கிட்ட குழப்பத்தோடு கேட்கிறான் கண்டேசன். நான் என்ன சோசியனா? கண்டக்டரோட கடுகடுப்பான பார்வை இன்வாய்ஸிலிருந்து இவன் முகத்துக்கு திரும்புது. இல்லை, உத்தேசமா வீட்டுக்காரி ஆஸ்பத்திரியில் இருக்கா, இன்னைக்கு பிரசவம் இருக்கலாம், அதுதான். கண்டக்டர் பென்சில் நுனியால் தன் சிறைக்கப்படாத முகத்தை யோசனையோட சொல்கிறார். சரியான மழை, ரோடு சரியில்லை, வேகமாக போக முடியாது. வானம் கண் சுமிட்டுது, மந்தமான உருமல் கட்டு அருந்து அலையுது. புதிய வேகத்தோடு மழை பஸ்ஸை முற்றுகையிடுது. அவனுடைய இடது தோளில் தண்ணி சொட்டு சொட்டாக விழுது. மேலே பார்த்துக்கிட்டே நகருகிறான் கண்டேசன். கண்டக்டர் பென்சிலை செவியில் செருகிவிட்டு இன்வாய்ஸ் காகிதத்தை மடித்து பையில் வைக்கிறார். திரும்பி கண்டேசனோட கவலை தோய்ந்த முகத்தை ஆராய்கிறார். எந்த ஆஸ்பத்திரி? பேரை சொல்கிறான் கண்டேசன். கொள்ளையடிச்சிருவாங்களே, என்ன செய்கிறது, பிரசவமில்லா. முதல் பிரசவத்துக்கு வேறொரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், குழந்தை சேதப்பட்டு போச்சு, அதுதான். அது சரிதான், நாம் வாழ்கிறதே குழந்தைக்காக தானே, கண்டக்டர் ஆத்மார்த்தமான குரலில் மிருதுவாக சொல்கிறார். தன் கை கடிகாரத்தை பார்க்கிறார். இந்த மழையில் ஆஸ்பத்திரி போக டாக்ஸியோ ஆட்டோவோ கூட கிடைக்காதே, எப்படியாவது போகணும், பெருமூச்செறிகிறான் கண்டேசன். பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறான் கண்டேசன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கரண்டக்கால் அளவுக்கு தண்ணி, ஐஸ் மாதிரி குளிருது, மழை வேற பெய்துக்கிட்டு இருக்கு. மின் விளக்கு ஒன்றும் எரியலை. மடக்கு பாயினுள்ள தலையணையும் போர்வையும் வச்சு சுட்டி இருந்த மூட்டையை தலைக்கு மேலே பிடிச்சிக்கிட்டே பிளாட்பாரத்து ஹாஸ்பிட்டாஸ் கூரைக்கு ஓடுறான். பஸ் ஷெட்டுக்கு திரும்பியது. இருளே ஓசையாய் உருமாறினது போல வியாபிச்சு நிற்கிற மழை இறைச்சல் தூவான முகத்தில் அடித்து உடம்பு சிலிர்க்குது. சுவர் ஓரமாக பதுங்குறான். பஸ் ஸ்டாண்டின் நடு பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்த காற்று போக்கிரித்தனமாக அவன் மேலே மழையை ஊற்றுது. நாசமாக போன மழை சபிச்சுக்கிட்டே அவன் மேற்கே நகருகிறான். கல்யாணி இப்போ என்ன நிலையில் இருப்பா? வலி எடுத்திருக்குமோ? ஒருவேளை பெற்றிருப்பாளோ? சே, அவளுக்கு உதவ முடியாமல் இப்படி மழைக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே. நகர்ந்து நகர்ந்து அவன் மேற்கே ஓரத்திற்கு வருகிறான். பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரோட்டுக்கு ஏறும் பாதையில் ரோட்டு வெள்ளம் அருவியாய் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே அவன் வெள்ளத்தை கடந்து ரோட்டுக்கு வர்றான். ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கண்களில் தட்படலை. சதி செய்வது போல் மழை திரும்பவும் வேகமும் கொள்ளுது. பழைய பாதையில் திரும்பி மீண்டும் ஹாஸ்பிட்டாஸ் கூரைக்கு கீழே தஞ்சமடைகிறான். அங்கேயும் இப்போ நிற்க வழியில்லை. தூவானம் சப்புன்னு முகத்தில் அரையுது. நடுங்கிக்கிட்டே வடக்கு பக்கத்துக்கு போகிறான். சுவர் ஓரமாய் நாய் உருமுது. ஒரு ஆட்டுக்குட்டி பதில் கொடுக்குது. மூளையில் டீ கடை மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட காடா விளக்கு கூட அந்த காற்றுல அவனை போலவே பரிதாபமாக நடுங்கிக்கிட்டு இருக்கு. என் கல்யாணி என்னை தேடிக்கிட்டே இருப்பா. ஓ, நாசமாக போன மழை. அவன் பல்லை கடிக்கிறான். பக்கத்தில் லேசான முனகல். இவன் செவியை தீட்டுகிறான். முனகல் திரும்பவும் கேட்குது. பலவீனமான மெலிஞ்ச பொண்ணோட முனகல். இந்த நேரத்தில் இந்த இடத்துல மழை ஈரத்தில் யாராக இருக்க முடியும்? வேசிகளோட சமாச்சாரம் இது. யாராவது அப்படிப்பட்டவளா அல்லது பிச்சைக்காரியா? பஸ்ஸில் இருந்து இறங்கி அப்படியே டீ கடை பக்கம் ஓடி இருக்க வேண்டியது. இங்கே வந்தது தப்பு. அவன் அருவறுப்போடு தண்ணியில் துப்புறான். முனகல் மீண்டும் கேட்குது. யாராக இருந்தால் நமக்கு என்ன? என் கல்யாணி எப்படி கிடக்காளோ? அவன் பெருமூச்சு விடுகிறான். முளகலில் இருந்து விலகி போக விரும்பி கொஞ்சம் நகர்றான். ஆனாலும் மனசோட ஆழத்தில் ஒரு குறுகுறுப்பு. அது யாராக இருக்கும்?
கண்ணை பறிக்கிற மின்வெட்டு. வினாடி நேரம்தான். வெளிர் நீல ஒளி பிரவாகத்தில் உலகமே மிதக்குது. வெள்ளி அம்புகளாக பெய்கிற மழை, நீர் ஒழுகிற தாழ்வாரம், நடுவே குளம் போல பெருகி இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. அவளோட இடது பக்கத்தில் கால் ரெண்டையும் தரையில் அகட்டி நீட்டி சோறில் சாஞ்ச நிலையில் ஒரு பெண்ணோட வெளிரிய முகம் பளிச்சுன்னு தெரியுது. சுத்தி ஈரம், ஈர ஆடை முகத்துல சாரல் விழுந்துகிட்டு இருக்கு. கூரையை நோக்கி பரிதாபமா விழிக்கிற பெரிய கண்கள் மட்டும் ஒரு கொடூரமான பிரகாசம், மின்னலோட ஒளி அதில் தேங்கி நிக்கிறது போல. சி, இவளா? நிர்வாணத்தை பார்த்து விட்டது மாதிரி அருவறுப்போட முகத்தை சுளிக்கிறான் கண்டேசன். பயங்கரமான இடியோசையில் ஆஸ்பெட்டாஸ் கூரை அதிர்ந்து நடுங்கிறது. இந்த ஏரத்துல ஈவ ஏன் இப்படி கிடக்குறா? வாய் ஏன் பிளந்திருக்கு? உடம்புக்கு முடியலையா? ஒருவேளை அவள் தொழிலுக்குரிய நோய் தொற்றிக்கிட்டுதா? செருப்பு போட்டிருந்த பிறகும் அந்த ஈரத்தில் அவ பக்கமா நிக்க அவன் கால் கூசுது. ஆஸ்பத்திரி பெஞ்சில் படுக்க அறுவடை பணஞ்சு பாயும் தலையணையும் எடுக்க போனேன். இப்போ இங்கேயும் ஓசை இல்லாமல் துப்பிக்கிட்டு இன்னும் மேற்கே நகர்கிறான் அவன். ஈரத்திலிருந்து நகர முடியாத அளவுக்கு அப்படி என்ன அவளுக்கு, செத்துக்கிட்டு இருக்காளா? இவளை முதன் முதலாக பார்த்து 4 வருஷம் இருக்காதா? இருக்கும். இருட்டுற நேரம், நாராயணபவன் ஹோட்டல் முடுக்கில் இவள் சுவர் ஓரமாக குந்திக்கிட்டு இருக்கா. இடது கையில் வாழை இலை துண்டு, அதில் 3 இட்லி, வலது கையில் 1 இட்லி துண்டு. வாய் மூடி இருக்கு. கண்களில் இருந்து தாரதாரையாக கண்ணீர் வடியுது. அவன் எதிரே விளக்கு கம்பத்தில் சாஞ்சு பல் குத்திக்கிட்டு ஒரு மெலிஞ்ச நடுத்தர வயசு காரன், கசங்கின அழுக்கு சட்டை, பெரிய கண்ணு, அது அவளையே குத்திக்கிட்டு நிற்கிது. அவளோ தரையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை கண்டதும் திடுக்கிட்டு அவள் இட்லி துண்டை வாயில் போடுறா. அந்த முண்டக்கண்ணன் வானத்தை பார்க்குறான். பிறகு 1 வருஷம் கழித்து இதே பஸ் ஸ்டாண்டு. சாயங்காலம் 7 மணி இருக்கும். நல்ல கூட்டம், மெர்க்குரி விளக்குகளோட பிரகாசம். பஸ்ஸுக்காக காத்து நிற்கிற இவனை இடிச்சுக்கிட்டு பச்சை குழந்தை போல சிரித்தபடி கூட்டத்தில் பூந்து ஓடுறா. இவளை போலவே சந்துகளில் இர தேடி பார்க்குற இலைப்பாரம் 3 குமரிக இவளை துரத்திக்கிட்டு ஓடுறாளுக. இவ தாவணி அவளுக கையில் சிக்கிக்கிட்டுது. நடு கூட்டத்தில் விளக்கு வெளிச்சத்தில் பாவாடையும் ரவிக்கையுமா தன் தாவணியோட மறு நுனியை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு சிரித்து குலுங்கிக்கிட்டு, ஓ, 1 வருஷத்துக்குள்ளே எப்படி திரண்டுட்டா இவ? இவன் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு நிற்க 3 குமரிகளும் அவளை இழுத்துக்கிட்டு கூட்டத்தை இடிச்சுக்கிட்டே எல்லோரையும் இலவசமாக உரசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு பிறகு எத்தனையோ நாள் அவளை பார்த்துருக்கான். அவன் தலை நிறைஞ்ச பூ முகம், நிறைஞ்ச பவுட்ரு, கண் நிறைஞ்ச மை, வாய் நிறைஞ்ச வெற்றில, தழுக்கு நட, மதர்த்த பார்வை, தனியாக கூட்டாக எப்போ பார்த்தாலும் இதே கலைசல், ஓடி போயிருக்கும் விளையாட்டு, இலவச உரசல் சரசம். தூரத்தில் நின்றுக்கிட்டு இவன் அவளை கவனிப்பான். இது என்ன விளையாட்டு பிறவி என்று அதிசயிப்பான். நோய் வந்து என்ன ஆவாள் என்று வருந்துவான். எல்லாம் தூரத்தில்தான். பக்கத்தில் கண்டுகிட்டாலோ ஒரு ராட்சச கம்பளி பூச்சி ரோம முள்ளுகளை சிலிப்பிக்கிட்டு தன்னை நோக்கி வர்றது போல அவனுக்குள்ள அருவருக்கும். தோல் எரியும், கூச்சத்தால் புல்லரிக்கும், உடம்ப உரசனா, காலால் உதைக்க வேணும் என்கிற வெறி பெருகும். யார் பின்னாலாவது ஒழுங்கிக் கொள்வான். பிறகு பல மாதங்களாக அவளை காண முடியலை. வேற ஊருக்கு போயிருக்கலாம், எவனோடையாவது சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் தினமும் அவன் கண்கள் தேடும். இளமையும் உற்சாகமும் ததும்பும் அந்த துடிப்பு மிக்க ஜீவனின் குதூகாலத்தை கவனிக்க மனசு ஆசைப்படும். இன்று இந்த நடுராத்திரியில் மழையில் ஈரத்தில் எங்கிருந்து வந்தா? மழை தூறலாகி இப்போ காற்று பலமாக வீசிக்கிட்டு இருக்கு. நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஓடி போயிடணும். கல்யாணி தேடிக்கிட்டு இருப்பா. அவள் பிரசவித்திருந்தால் ஆணா இருக்குமோ, பெண்ணா இருக்குமோ? ஒருவேளை முந்திய பிரசவம் போலவே இப்போதும் குழந்தை சேதப்பட்டு போனால்? அவன் இதயத்துக்குள்ளே ஏதோ வெடித்து சிதறிட முதுகு பூராவும் நடுக்கம் பரவுது. கூரை விளிம்புக்கு வந்து கையை வெளியே நீட்டான். பன்னீர் தெளிப்பது போல மழை பொடி பொடியாய் கையில் விழுகுது. போயிடலாம். அவன் பிளாட்வாரத்திலிருந்து தண்ணீரில் இறங்குகிறான். பொறுக்க முடியாத வலியின் மிக மெலிந்த முனகல். போக முடியலை அவனுக்கு. கால் ஸ்தம்பிக்குது. நாசமாக போனவ விசத்தை கிசத்தை குடிச்சிட்டு கிடக்கிறாளா? நம்மையும் போக விட மாட்டா போல இருக்கே. சே, மா மா. வெறுப்போடும் கோபத்தோடும் அவன் பிளாட்ஃபாரத்துக்கு திரும்புகிறான்.
பல்லை கடிச்சுக்கிட்டே அவளை நெருங்குகிறான். இருளுக்கு பழகி போன கண்ணால் அவளை கூர்ந்து பார்க்கிறான். கருப்பு திரையில் ஒரு புகைப்படிவம் போல மிக மங்களாக அவள் தோற்றம். கால் ரெண்டும் பாதி மடங்கி நிலையில் அகன்று கிடக்கு. கைகள் பின்பக்கமாக தரையில் ஊன்றியிருக்கா. தலை சுவரில் அங்கும் இங்கும் உரளுது. பல்லை கடித்து மூச்சை அடக்கி முணங்குகிறாள். அவள் உடம்பு நெளியுது. கால் ரெண்டும் நீண்டும் மடங்கியும் தரையோடு உராயுது. தலை சுவரில் மோதி உருளுது. நெஞ்சும் வயிறும் மேல் நோக்கி நிமிருது. ஊன்றியிருக்கிற கை நடுங்கும் நடுங்குது. அம்மா, ஏதோ நழுவி நீரில் விழுற மந்தமான ஓசை. தலை வலப்பக்கமாக தோளில் சரியுது. நடுநடுங்கி போகிறான் கண்டேசன். என்ன செய்கிறதுன்னு தெரியாத சம்பிதம். மூச்சை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் போகிறான். குனிகிறான். இரத்த வாடை அவனை தாக்குது. அவளோட கால்களுக்கிடையில் லேசாக மினுங்குகிற திரவ பரப்பில் வெள்ளையாக எதுவோ நெளியுது. அவனுக்குள்ளேயே சிலிர்ப்பு, பதைப்பு, தவிப்பு. தண்ணி மிகவும் பலவீனமான முனகல். ஆனாலும் மனசில் அது கூர்மையாக தக்கிது. பாயும் போர்வையும் தலையணையுமான மூட்டையை பிளாட்ஃபார ஈரத்தில் எரிஞ்சிட்டு அவன் மலையில் கரண்டை அளவு தண்ணீரில் டீ கடைக்கு ஓடுறான். அது செருப்பு கலண்டுக்குது. மறு செருப்பையும் அங்கே வீசிட்டு ஓடுறான். டீ கடை முதலாளி குத்துப்பட்டவர் போல் கைகளை பரப்பிக்கிட்டு மேசையில் கவிழ்ந்து கிடக்கிறாரு. ஸ்டீலில் குந்தி முழங்கால்களை கட்டிக்கிட்டு சர்வர் சாக்கு மூட்டை போல் தூங்குறான். சர்வரை உழக்கிறான், உழுக்கிறான் இவன். என்ன வேணும் போய்? கீழே விழுந்த சர்வர் முதுகை தடவிக்கிட்டு எந்திரிக்கிறான். இவனை முறைக்கிறான். டீ குடு சீக்கிரம். சர்வர் டீ மாஸ்டரை எழுப்புறான். அவர் டீ தயாரிக்கிறதுக்குள்ளே இவன் 17 முறை வெளியே போய் வந்து விட்டான். வானத்துக்கும் பூமிக்குமாக ஒரு பிரகாச துடிப்பு, மேகங்களுக்குள்ளே உருமல். ஐயோ, ஆஸ்பத்திரியில் என் கல்யாணி. திடுக்கன அவனுக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வருது. சர்வரின் அழுக்கு கையை பற்றி பிடிச்சு ஒரு 2 ரூபாய் நோட்டை அழுத்துறான். தம்பி தம்பி, ஒரு கத்தி, சிறு கத்தி போதும், திரும்ப கொண்டாந்து தந்துடுவேன். பணத்தையும் இவன் முகத்தையும் கல்லாவையும் சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு சர்வர் முகத்தை சுரிஞ்சுக்கிட்டே பின்பகுதிக்கு போகிறான். திரும்பி வந்து அவன் கையில் திருட்டுத்தனமாக கத்தியை கொடுக்குறான். திரும்ப தந்துடணும். சரி, கத்தி எதுக்கு? ஒருத்தி புள்ள பத்து கிடக்கா, நீயும் வரியா? முதலாளி கிட்ட சொல்லுங்க. முதலாளி சர்வரை முறைக்கிறார். பங்கு உள்ளவன் பேர் வைப்பான், உனக்கு என்னல? டீ கிண்ணத்தை இவன் வெளியே கொண்டு போகிறதுக்கு கூட முதலாளி மறுப்பு சொல்கிறார். வேறு வழி இல்லை இவனுக்கு. தன்னோட கைக்கடிகாரத்தை கலற்றி மேசை மேலே வச்சுட்டு வெளியேறான். திருட்டு வாச்சா என்ன இவ? முதலாளி முணுங்கு முணுக்கிறது செவியில் விழுது. பதில் சொல்ல நேரம் இல்லை. முட்டளவு தண்ணியில் பாஞ்சு போகிறான். திரும்பவும் மழை வழுக்குது. தூவான ஊசி போல முகத்தில் குத்துது. ஒரு முழங்காலை நிமிர்த்தி ஊன்றி அவள் மெதுவாக எழுந்திருக்கிறாள். இவனோட விரிஞ்ச கைகளில் ஒரு மென்மையான மனித குறுத்து. மலர்ந்தும் மலராத பூ மொட்டு. புதுமையிலும் புதுமையான மானுட தளிர் நெளியுது. காலையும் கையையும் மெதுவாக அசைக்கிறது. கீழே விழுந்துடுமோ என்கிற பயம் இவனுக்கு. அந்த புத்தம் புதிய உயிரை கூரையிலிருந்து மழை நீரில் பிடிக்கிறான். அது பலமாக நெளியுது. ஐயோ ஐயோ, கவனமாக. அவள் எழுந்திருக்க முயற்சிக்கிறாள். ஒன்றும் இல்லை, பேசாமல் கடை. அவன் இறைகிறான். அதோட ஈரத்தை துடைக்கணும். கையிலிருந்து வலிக்கிட போகுது. அது நெளியுது, அழுகுது. யாராவது பார்த்துட்டா? பயமாகவும் அவமானமாகவும் அருவறுப்பாகவும் கூட இருக்குது அவனுக்கு. ஆனாலும் அதோட முகத்தை வெளிச்சத்தில் பார்த்துட வேணும்னு ஆசையாகவும் இருக்குது. மழை பலமாக விழுது. தூவானம் சுவர் வரை அடிக்கிறது. குளிரில் விடவெடத்து அவளோட பல்லு தாளம் போடுது. தெளிவாக கேட்குது. இனியும் இந்த ஈரத்தில் கிடந்தா குழந்தையும் சாவும், இவளும் சாவா. குனிஞ்சு குழந்தையை அவகிட்ட கொடுக்குறான். கிழக்கு ஓரத்தில் பிரியாணியை தங்குற இடத்துல கொண்டு விட்டுருங்க போதும். சரி, உடம்ப கழுவிக்க. வேண்டாம், அங்கே போயிட்டா போதும். அவன் கிழக்கே பார்க்குறான். கிட்டத்தட்ட 300 அடி போகணும். யாராவது பார்த்துட்டா? பலருக்கும் தெரிஞ்ச ஆஃபீஸ் தன்னுடையது. சேதி தெரிஞ்சால் ஆஃபீஸில் தன்னை என்ன நினைப்பாங்க? அவன் தயங்குறான். தனியாக போயிடுவியா? எந்திரி. அவள் எழுந்திருக்க முயற்சிக்கிறாள். ஈர துணியோட சரசரப்பு, துணியிலிருந்து சொட்டு சொட்டாக வடியும் நீரோட சத்தம். இரத்த வாடை அவனுக்கு குமட்டியது. சத்தமில்லாமல் தண்ணீரில் துப்புகிறான். சிரமப்பட்டு சுவரை பிடிச்சிக்கிட்டு அவள் எந்திரிச்சு நிற்கிறா. ஏழாமையால் முணங்குகிறா. யாராவது கல்யாணம் பண்ணிட்டு குடித்தனம் பண்ணுனா என்ன? இப்படி நடுத்தருவில் முணங்குகிறாள். கீழே குந்தி தன் மூட்டையை அவிழ்க்கிறான். பாய்க்குள்ளே சுருட்டி வச்சிருந்த போர்வையை எடுக்கிறான். புதிய போர்வை, இன்னும் மனம் மாறவில்லை. அதோட அழகுக்காக கைத்தறி பொருட்காட்சியில் வாங்கினது. 84 ரூபாய். அதை அவகிட்ட நீட்டுறான்.
இந்தா இதை கட்டிக்கிட்டு துணியை அலசு, பிள்ளைய என்கிட்ட கொடு, இந்த இடத்தையும் சுத்தப்படுத்து. மழை லேசாக முணுமுணுத்துக்கிட்டு இருக்குது. காற்று வீசலை. தெற்கே டீ கடை பக்கம் 2:30 திருவனந்தபுரம் பஸ் உரிமிக்கிட்டு புறப்படுது. குழந்தையை சட்டையில் பொதிஞ்சு 2 கைகளாலும் நெஞ்சோடு அணைச்சபடி அவள் மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் இவன் பாயையும் தலையானையும் கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பனியனை கலற்றி தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு நடக்கிறான். வேடிக்கையாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. நான் போயிடுவேன் போங்க, அவள் முணகுகிறாள். கொண்டு விடுறேன், யாராவது பார்த்தா உங்களை தப்பாக நினப்பா, நினச்சா நினச்சிட்டு போட்டும். இருட்டில் ஒரு தூணில் மோதி அவள் தடுமாறுகிறாள். அவள் தோலை பிடிச்சி தாங்குகிறான் அவன். கவனமாக போ. பிள்ளைய என்ன செய்ய போகிற? வளர்ப்பேன். இதை கட்டி பிச்சை எடுப்பியா? அவள் நின்னுறா, முகத்தை அவன் பக்கம் திருப்புறா. அதில் பொங்குகிற உணர்ச்சிகளை இருள் மறைச்சிட்ருக்கு. அந்த கண்கள் மட்டும் முத முதல்ல அவன் அவளை கண்டப்போ எரிஞ்சுதே, அதே போல் இப்போதும் பரிதாபமாக, மந்தமாக, பயங்கரமாக எரியுது. சும்மா தான் கேட்டேன் போ. அவன் அவளை சமாதானப்படுத்துகிறான். ஒருவித வருத்தமும் கசப்பும் இயலாமையும் கோபமும் அவனை ஆக்கிரமிக்கின்றன. ஏன் இப்படி கேட்டேன் என்கிற குற்ற உணர்வு, தன்மே பேரிலேயே வெறுப்பு. மௌனமாக அவனோடு நடக்கிறான். பிரயாணிகள் தங்குகிற அறையும் ஈரம். உள்ளே தண்ணீர் கொட்டி கிடக்குது. சுவரை ஒட்டி ஒரு மூலையில் மட்டும் கொஞ்சம் முளர்ந்த தரை. கையில் இருந்த பாயை அவன் அதில் விரிக்கிறான். தலையணையை அவன் கல்யாணி அவனுக்குள்ளே பிரத்யேகமாக பூ பின்னி பரிசளித்ததை அதிலே போடுறான். ஒரு நிழலை போல அந்த பாயில் அவள் உட்கார்ந்து அவன் கவனிச்சுக்கிட்டு நிற்கிறான். ஆஸ்பத்திரிக்கு போகணுமே என்கிற உள்ளுணர்வு, அந்த உணர்வை செயல்படுத்த இயலாத ஒரு ஸ்தம்பிதம், எரிச்சல். ஆஸ்பத்திரியில் தான் அம்மாவும் அத்தையும் நர்ஸும் இருக்காங்களே, எல்லாம் சரியாக இருக்கும். அவன் பெருமூச்செறிகிறான். மனசுக்குள்ளே ஒரு சூன்யம். அவளை பார்க்குறான். குழந்தைக்கு பால் கொடுக்குறாளோ? நிச்சயமாக குழந்தையை காட்டி பிச்சை எடுக்கத்தான் செய்வாள். சுவரில் சாஞ்சு ஒரு பாதத்தை கரையில் ஊன்றி உதடுகளை பிதிக்கியபடி அவன் கண்களை மூடுகிறான். கண்ணுக்குள்ள ஒரு ஒளிவட்டம். அதுக்குள்ளே ஒரு பிச்சைக்கார தாய். அவளோட ஒரு கை பச்சை குழந்தையை மார்போடு அணைச்சிக்கிட்டு இருக்கு. மறுகை பஸ்ஸில் இருக்கிறவங்கள நோக்கி பரிதாபமாக நீளுது. ஏதோ சொல்கிறா, கெஞ்சுறா, குழந்தையை சுட்டி காட்டுறா. ஒரு 5 பைசா நாணயம் குழந்தையோட வயிற்றில் விழுகுது. அவள் பிடிக்கும் முன்னே அது நழுவி தரையில் விழுது. அவள் குனிகிறாள். அவனுக்குள்ள சர்வமும் குனிஞ்சு போகுது. காரணம் தெரியாத ஒரு வித வேதனை. நெஞ்சுக்குள்ள விம்மல். உதடு நடுங்குது. இமயோரங்களில் வெதுவெதுப்பான ஈரம். அழனும் போல ஒரு தவிப்பு. வாயை திறந்து சத்தமாய் பெருமூச்செறிகிறான். அவள் பிச்சை எடுத்தா என்ன, பிள்ளையை வித்தா எனக்கென்ன? நான் ஒரு அற்ப ஜீவன், எனக்கென்ன இந்த அக்கறை? இவ மட்டுமா இப்படி கிடக்கிறா? இந்த நாடு முழுவதுமே கிடக்கே, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இது போல் எத்தனை எத்தனை பேர்! நம்மால் என்ன செய்ய முடியும்? சி, இது என்ன அற்பத்தனமான மனசு! அவன் உள்ளே பார்க்கிறான். அவள் உட்கார்ந்திருக்கிறாளா படுத்திருக்கிறாளா என்று தெரியவில்லை. கண்ணீரை துடைச்சிக்கிட்டே தீக்கடைக்கு போகிறான். 2 பண்ணும் 1 கிளாஸ் பாலும் வாங்கி கொண்டு வந்து அவள் பக்கத்தில் வைக்கிறான். இவ்வளவுதான் என்னால் முடியும். இனி நீ பிச்சை எடுத்தாலும் சரி, நாசமாக போனாலும் சரி. அவன் வெளியே வர்றான். ஈரமான தரையில், ஈரமான காற்றுக்குள்ளே, சட்டை இல்லாமல், பனியனும் இல்லாமல் தலையை தொங்க போட்டுக்கிட்டே நடக்கிறான். கல்யாணி, நீ எப்படி கிடக்குறியோ? நன்றி, வணக்கம்.